பொறியியல் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடக்கம். முதலாம் ஆண்டு மாணவர்கள் தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கான தேர்வு தேதிகளும் அறிவிப்பு. ஒரு குவிண்டால் 9000க்கும் மேல் விற்பனையாகும் சுரபீரக பருத்தி. விலை உயர்ந்ததால் நாமக்கல் விவசாயிகள் மகிழ்ச்சி. தர்மபுரி பகுதியில் காலிஃபிளவர் விளைச்சல் அமோகம். நேரடி விற்பனையில் லாபம் பார்க்கும் விவசாயிகள். கடலூரில் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழை நீரால் நெற்பயிர் பாதிப்பு. அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. திருவையாறு குடமுருட்டி ஆற்றில் தண்ணீர் வந்தும் வறண்டு கிடக்கும் வாய்க்கால். நீரின்றி நாற்றாங்கால் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது. 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. ஒலிம்பிக் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு லீக் சுற்றில் PV சிந்து 2-0 என்ற கணக்கில் ஹாங்காங் வீராங்கனையை வீழ்த்தினார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 5 நாள் பயணமாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழகம் வருகிறார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை பதவியேற்றார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 43,654 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் கொரோனாவால் 640 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 1 உயிரிழந்ததாகவும் 8 பேரை காணவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தென்கொரியாவில் இதுவரை இல்லாத வகையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனா தனது அணுசக்தி ஆயுதங்களை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் பொறியியல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்க அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சென்ற ஆண்டு ஆன்லைனிலேயே வகுப்புகளும் தேர்வுகளும் நடைபெற்ற நிலையில் நடப்பு செமஸ்டருக்கான பொறியியல் வகுப்புகளும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. முதலாம் ஆண்டு மாணவர்களை தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கு நடப்பு செமஸ்டருக்கான வகுப்புகளை ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடத்த வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்முறை தேர்வு டிசம்பர் 2ஆம் தேதியும் செமஸ்டர் தேர்வுகள் டிசம்பர் 13ஆம் தேதியும் தொடங்கப்பட உள்ளதாக கூறியுள்ள பல்கலைக்கழகம், தேர்வுகள் முடிவடைந்ததும் அடுத்த செமஸ்டருக்கான வகுப்புகள் அடுத்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் காலிஃபிளவர் விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம், பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட பகுதியில் இந்த வருடம் காலிஃபிளவர் அமோக விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஒரு பூ 30 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் விவசாயிகள் தாங்களே வாகனங்களில் நேரடியாக எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருவதால் நல்ல விலை கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம், விருத்தாச்சலம், பெண்ணாடம், கம்மாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரத்தில் விட்டுவிட்டு மழைப்பொழிவு இருந்து வருகிறது. குறுவை பட்ட அறுவடை மிக வேகமாக நடந்து வரும் நிலையில் விளைநிலத்தில் தண்ணீர் தேங்கி ஈரப்பதம் அதிகமாக உள்ள காரணத்தால் நெற்கதிர்கள் சாய்ந்து காணப்படுகின்றன. இதனால் நெல்மணிகள் மீண்டும் முளைத்து வர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தண்ணீர் தேங்கி உள்ள விளைநிலங்களில் அறுவடை செய்ய தகுந்த அறுவடை இயந்திரம் கிடைக்காததால் 100 கணக்கான ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வேளாண் துறையினர் ஈரப்பதம் அதிகமுள்ள விளைநிலத்தில் அறுவடை செய்ய தகுந்த இயந்திரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவையாறு அருகே முறையாக தூர்வாரப்படாததால் குடமுருட்டி ஆற்றில் தண்ணீர் வந்தும் வாய்க்காலில் தண்ணீர் வராததால் நாற்றாங்காலுக்கு விவசாயிகள் குடத்தில் தண்ணீர் எடுத்து ஊற்றி காப்பாற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே குடமுருட்டி ஆற்றில் தண்ணீர் வருவதற்கு முன்னதாகவே கீழ திருப்பந்துருத்தி விவசாயிகள் மழைநீரை கொண்டு சாகுபடி பணிகளை தொடங்கினர். குடமுருட்டி ஆற்றில் தண்ணீர் வந்தும் முறையாக தூர்வாரப்படாததால் திருவாலம்பொழில் தலைப்பிலிருந்து காட்டுக்கோட்டை வரையிலும் வாய்க்காலில் தண்ணீர் வரவில்லை. தற்போது 32 நாட்கள் ஆன நிலையில் நாற்றாங்கால் தண்ணீரின்றி காய்ந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாற்றாங்காலை காப்பாற்றும் முயற்சியில் அன்பழகன் என்ற விவசாயி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து நாற்றாங்காலுக்கு தெளித்து காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இவரை போன்று மற்ற விவசாயிகளுக்கும் நடவு பணி செய்யும் வேளையில் தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். திருவாலம்பலியிலேருந்து வரும் அந்த தலைப்பு வந்து இப்போ அயனா கோயிலேருந்து பிரியும். இதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து ஒரு 200 ஏக்கர் நிலம் இருக்குது. மழை தண்ணி வச்சு வந்த தண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து விதை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வாய்க்காலில் வந்துடும் அப்படின்னு நினச்சோம். வாய்க்கால் பூரா தூர் வராமல் கிடக்குது. இப்போது இந்த தண்ணி வராதனால இந்த நாற்றங்க வந்து அப்படியே காய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நிலையில் கடந்த மாதம் கீழ திருப்பந்துருத்தி பகுதியைச் சேர்ந்த விவசாயி முதலமைச்சர் பிரிவுக்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் விவசாயம் பாதிக்கப்படுகிறது, எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு ஒன்றை அளித்துள்ளனர். உங்கள் பகுதியில் உள்ள டெவலப்மெண்ட் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். ஆனால் இதுவரையிலும் அதிகாரிகள் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது மிகவும் வேதனை அளிக்கிறது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அந்த அதிகாரிகள் வந்து எனது அட்ரஸ் போன் நம்பர் வாங்கினாங்க ஒழிஞ்சு இன்னும் வந்து வாய்க்கால் வந்து பார்வையிடல. அது அதிகாரிகள் துரியமாக நடவடிக்கை எனக்கு வாய்க்கால் தூர்வாரி தண்ணி கிடைக்கிறது நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். வாய்க்கால் சுத்தர ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள அனல் மின் நிலையத்தில் முதலாவது நிலையின் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும் இரண்டாவது நிலையின் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. முதல் நிலையின் 3வது அலகில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிகலன் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுது நீக்கும் பணிகளில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது நீட் தேர்வு ரத்து, பெட்ரோல் விலை 5 ரூபாய், டீசல் விலை 4 ரூபாய் குறைப்பதாக அளித்த வாக்குறுதி, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவதாக அளித்த வாக்குறுதி, குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை உள்ளிட்ட பெண்களுக்கு அளித்த வாக்குறுதிகள், விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அதிமுக குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியது, அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்துக்குவிப்பு வழக்கு பதிவு செய்ததை அதிமுக கண்டித்தது. இந்த நிலையில் இன்று அதிமுகவினர் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஒன்றியம்,
ஊராட்சி ஆகிய பகுதிகளில் தங்கள் வீடுகளின் முன்னே பதாகைகளை ஏந்தி கவன ஈர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். சேலத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர், தேனியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலும், மாவட்டங்களில் செயலாளர்கள் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சியில் அரசு பேருந்து ஒன்றின் முகப்பு விளக்கு பழுதானதால் சாலையில் சென்ற இருசக்கர வாகன விளக்கு வெளிச்சத்தில் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு புறப்பட்ட அரசு பேருந்தில் முகப்பு விளக்கு எரியவில்லை. நகரப்பகுதிகளில் தெரு விளக்குகள் எரிந்ததால் பேருந்து ஓட்டுநர் ஒரு வழியாக பேருந்தை இயக்கினார். அதற்கு பிறகு கல்லணை வரையிலான காவிரி ஆற்றங்கரையில் உள்ள சாலையில் தெரு விளக்குகள் எரியவில்லை. இதனையடுத்து நடத்துனரும் ஓட்டுநரும் அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வெளிச்சத்தை இரவல் வாங்கி பேருந்தை கல்லணை வரை இயக்கி சென்றனர். ஒரு சிலர் அச்சத்தின் காரணமாக பேருந்திலிருந்து இறங்கிக் கொண்டனர். காட்டு யானை பாகுபலியை பிடிக்க வந்த கும்கி யானைகள் திருப்பி அனுப்பப்பட்டு வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. பாகுபலியை பிடிக்க மேட்டுப்பாளையம் பகுதிக்கு வந்த கும்கி யானைகள் வந்த வேலை முடியாமல் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மேட்டுப்பாளையம் அரசு மரக்கிடங்கு வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் சோர்வடைந்து காணப்பட்டன. வனத்துறை முகாமில் உள்ளது போல் கும்கிகளுக்கான அடிப்படை வசதிகள் ஏதும் அங்கு இல்லாத காரணத்தால் அவற்றின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக கும்கி யானை கலீம் வனத்துறை லாரி மூலம் அதன் சொந்த முகாமான டாப் ஸ்லிப் முகாமிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் மற்றும் இரு கும்கிகளும் யானைகளும் திருப்பி அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகுபலி தற்போது மறைந்திருக்கும் காட்டை விட்டு வெளியேறி ஊருக்குள் நடமாடத் தொடங்கினால் மட்டுமே மீண்டும் கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு அதனை பிடிக்கும் பணி தொடங்கும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் காய்ந்து வீணாகும் மூங்கில் மரங்களை எடுத்து பயன்படுத்த அனுமதி வழங்க பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடை, ஏணி, நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்களாக தயார் செய்ய மூங்கில் மரங்கள் உபயோகப்படும் என்பதால் அவற்றை எடுத்து பயன்படுத்த பழங்குடியின மக்கள் வனத்துறையினரிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான மூங்கில் மரங்கள் ஆயுட்காலம் முடிந்து காய்ந்து வீணாகி வருவதாகவும், வறட்சி காலங்களில் ஏற்படும் காட்டுத்தீ காரணமாக காய்ந்த மூங்கில் மரங்கள் தீயில் எரிந்து சேதமடையும் வாய்ப்பு உள்ளதாகவும் பழங்குடியின மக்கள் தெரிவிக்கின்றனர். 2006 வன உரிமை சட்டத்தில் வனப்பொருள் சேகரிப்பில் பழங்குடியின மக்கள் வனப்பகுதியில் வீணாகும் மூங்கில் மரங்களை சேகரித்துக் கொள்ளலாம் என விதிமுறை உள்ளதாகவும், ஆயுட்காலம் முடிந்த மூங்கில் மரங்களை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டுமென பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கலில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் நடந்த ஏலத்தில் நாமக்கல், புதுச்சத்திரம், பவித்ரம், துறையூர், முசிறி, கொளக்குடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியிலிருந்து 200 மேற்பட்ட விவசாயிகள் 3150 பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் ஆசிஎச் ரகம் குவிண்டாலுக்கு 6769 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரையிலும், சுரபி ரகம் குவிண்டாலுக்கு 7888 ரூபாய் முதல் 9998 ரூபாய் வரையிலும் ஏலத்திற்கு விடப்பட்டது. ஏலத்தில் 3150 மூட்டைகள் 80 லட்சம் ரூபாய் வரை விற்பனையானது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் குவிண்டால் ஒன்றுக்கு 3000 ரூபாய்க்கு மேல் கூடுதலாக ஏலம் போனதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் வி கைகாட்டி அடுத்த விளாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரத்தூர் சாலையில் இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த 30 மேற்பட்ட குடும்பத்தினர் அரசு வழங்கிய இடத்தில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2014 ஆண்டு அப்போதைய வட்டாட்சியர் பட்டா வழங்கினார். அந்த இடத்தில் இருளர் மக்கள் விவசாயம் செய்து அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலம் தொடர்பாக இருளர் சமுதாய மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இதற்கிடையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை கையகப்படுத்தி அளவீடு கால் ஊன்றுவதற்கு அரியலூர் காவல்துறையினர் உதவியுடன் வந்த வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களை இருளர் மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் எப்படி அளவீடு கல் ஊன்றலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் அதிகாரிகள் அளவீடு கல்லை ஊன்றி சென்றனர்.
தென்மேற்கு பருவமழையால் நிலவி வரும் சீதோஷ்ண நிலை காரணமாக தேனியில் கொத்தமல்லி விளைச்சல் அதிகரித்துள்ளது. விளைச்சல் அதிகரித்தாலும் கொத்தமல்லிக்கு விலை சீராக கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு கிலோ கொத்தமல்லி 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விலை போவதாக கூறும் விவசாயிகள் வேலையாட்கள் கூலி வாகன வாடகை போன்ற செலவுகள் போக நஷ்டம் ஏற்படவில்லை என்றும் சீரான விலை கிடைத்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூரில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தாவரவியல் பூங்கா மற்றும் சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் முதல் கோடை சீசனும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இரண்டாம் கட்ட சீசனும் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த 1.5 ஆண்டு காலமாக கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதால் சுற்றுலா தலங்கள் திறக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் பூங்காக்களில் புதிய மலர் செடிகளை நடவு செய்தல், தாவரவியல் பூங்காவில் உள்ள புகழ்பெற்ற புல்தரையை பராமரித்தல் உள்ளிட்டவற்றை பராமரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சால்வியா, ஆன்ட்ரியம், பால்சம், பெகோனியா, மேரிகோல்டு, பிரெஞ்ச் பான்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான உள்நாடு மட்டுமின்றி அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், நெதர்லாந்து, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த மலர் நாற்றுகளை பூங்கா ஊழியர்கள் நடவு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ராசிபுரம் அருகே ரோஸ் சாகுபடி செய்யும் விவசாயிகள் உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த செக்கடி, மூலப்பள்ளிப்பட்டி, ஊனாந்தாங்கல், கல்லாத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பன்னீர் ரோஸ் மற்றும் சிறிய வகை ரோஸ் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ரோஸ் சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 1 லட்சம் வரை செலவாகும் நிலையில் ரோஸ் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகளை மக்கள் இயக்கமாக மாற்ற அரசு முடிவெடுத்த நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி ஆகிய தாலுகாக்களில் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பாக www.tnsdma.com என்ற இணையதளத்தின் மூலமாக டிஎன் ஸ்மார்ட் என்ற பிரிவில் தன்னார்வலர்களை இணைக்கும் பதிவு துவங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் 2 லட்சம் நபர்கள் வரை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை மாநிலம் முழுவதும் 61,000 தன்னார்வலர்கள் இணைந்துள்ளனர். இவர்களுக்கு மாவட்ட வாரியாக பயிற்சி அளிக்கப்பட்டு பேரிடர் காலங்களில் தன்னார்வலர்கள் வாயிலாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளும் அவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தன்னார்வலர்களாக இணைவதற்கு வயது வரம்பு கிடையாது என்பதுடன் நீச்சல், மரம் வெட்டுதல், மின்பழுது நீக்குதல், முதலுதவி, தகவல் சேகரிப்பு உள்ளிட்ட திறமைகள் அடிப்படையில் பல வகைகளிலும் மீட்பு பணியின் போது பயன்படுத்தப்படுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நெல் நடவு செய்யும் பணிகளுக்கு கடந்த சில ஆண்டுகளாக தஞ்சாவூர் பகுதியிலிருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு நெல் நடவு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தஞ்சாவூர் பணியாளர்களின் நெல் நடவு முறை வயநாடு விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலை தந்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக வயநாடு மாவட்டத்திற்கு தஞ்சாவூர் தொழிலாளர்களின் வருகை தொடர்ந்து 2வது ஆண்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வேறு வழியின்றி மேற்கு வங்காள மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை கொண்டு வந்து வயநாடு விவசாயிகள் நெல் நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 1 ஏக்கரில் நெல் நடவு செய்ய 5,500 ரூபாய் வரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த ஜெகதேவி அருகே உள்ளது மஜித் கொள்ளஹள்ளி எனும் மலை கிராமம். இந்த நிலையில் அருகில் உள்ள மலைகளில் இருந்து வரும் குரங்குகள் அந்த கிராமத்தில் உள்ள வீடுகளில் புகுந்து அங்கிருக்கும் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்கின்றன. அதை தடுக்க வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளையும் கடித்து விடுகின்றன. இதனால் மஜித் கொள்ளஹள்ளி கிராம மக்கள் பெரும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 1 மாதத்திற்குள்ளாக கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோரை குரங்குகள் கடித்துள்ளன. இதனால் அச்சமடைந்த கிராம மக்கள் பலமுறை வனத்துறைக்கு தகவல் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வனத்துறை மீது அதிருப்தி கொண்ட கிராம மக்கள் தாங்களாகவே குரங்குகளை பிடிக்கும் கூண்டுகளை வாடகைக்கு எடுத்து ஆங்காங்கே வைத்து குரங்குகளை பிடித்து வருகின்றனர். கிராமங்களில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன.
இதில் பிடிபடும் குரங்குகளை கிராமத்தை விட்டு தூரமாக உள்ள தொகரப்பள்ளி வனப்பகுதிக்குள் கொண்டு விட்டு விடுகின்றனர். இதனால் தங்களுக்கு அதிக பிரயத்தனமும் செலவும் ஏற்படுவதாக மஜித் கொள்ளஹள்ளி கிராமத்தினர் தெரிவிக்கின்றனர். மலேசிய நாட்டில் பணிக்கு சென்ற இடத்தில் முருகேசன் என்பவர் கண்ணுக்குள் விழுந்த இரும்பு துகள்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து புதுக்கோட்டை வந்திருந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இவரது கண்ணுக்குள் உள்ள கொழுப்பில் புதைந்திருந்த இரும்பு துகளை மைக்ரேடி ஃபிரைடர் கருவிகள் மூலம் பார்வைக்கு பாதிப்பு ஏற்படாவனம் 4 மணி நேரம் போராடி துல்லியமாக அகற்றிய புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரணம்பாக்கம் ஊராட்சியில் இறந்தவர்களின் சடலத்தை சுடுகாட்டில் அடக்கம் செய்வதற்கு போதிய பாதையின்றி சடலத்தை சேரும் சகதியிலும் விளைநிலங்களில் உள்ள நெல் பயிர்களுக்கு நடுவேயும் சுமந்து செல்லும் அவல நிலை பல ஆண்டுகளாக நீடிப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் தங்கள் கிராமத்திற்கு முறையான சுடுகாட்டு பாதை மற்றும் எரிமேடை ஒன்றை அமைத்து தர வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோவிலில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இந்த உண்டியல் மூலம் 1,02,31,250 ரூபாயும் 112 கிராம் தங்கமும் 1 கிலோ அளவில் வெள்ளியும் கிடைத்துள்ளன. மேலும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் 15 பக்தர்களால் காணிக்கையாக கிடைத்துள்ளன. மேலும் பட்டம், பரிவட்டம், நவதானியங்கள், பாத்திரங்கள், கடிகாரம், பட்டு வேட்டி உள்ளிட்டவையும் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. இந்த உண்டியல் என்னும் பணியில் பழனி பகுதியில் உள்ள வங்கி அலுவலர்கள், கோவில் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரத்தில் லஞ்சம் வாங்கிய துணை பதிவாளர் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மாதவரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ள துணை பதிவாளர் பத்திர ஆவணத்தை வெளியிடுவதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கிடைத்துள்ளது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக துணை பதிவாளர் மற்றும் அவரது உதவியாளர் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருவள்ளூர் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 9A நத்தம்பண்ணை உட்பட அந்நகராட்சியின் சில பகுதிகளுக்கும் அதேபோல் திருவேங்கை வாசல் ஊராட்சியின் ஒரு சில பகுதிகளுக்கும் எல்லைப்பட்டியில் உள்ள 3 லட்சம் கொள்ளளவை கொண்ட காவிரி குடிநீர் சேமிப்பு தொட்டியிலிருந்து குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 9A நத்தம்பண்ணை ஊராட்சிக்கு செல்லும் காவிரி குடிநீர் குழாயில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. இதனால் அந்த ஊராட்சியில் 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகம் செய்து வருவதாகவும் அதுவும் முறையான குடிநீர் வரவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகம் தங்கள் பகுதிக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குடிநீர் வரும் குழாய் அடைப்புகளை சரி செய்து வீணாகி வரும் தண்ணீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அந்த பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் நகருக்கு உட்பட்ட ஓரிக்கை பகுதியைச் சேர்ந்த கோட்டீஸ்வரா கீதா என்ற தம்பதியரின் மகள் ரஷனா. இவர் ஆன்லைன் வகுப்புகள் முடிந்த நிலையில் அடிக்கடி திகில் படங்கள் பார்த்து வந்த நிலையில் மனசிதைவு காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றால் மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்று கல்வி கற்க முடியாத சூழலில் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சியை பார்த்து பாட ஒப்படைப்புகளை செய்வதில் தொய்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேரமன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று பாட ஒப்படைப்பு செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். இதன் மூலம் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தங்களது பிள்ளைகளை படிப்பில் தொய்வில்லாமல் பார்த்துக் கொள்ளவும் வழிவகுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா அருகே பூம்புகார் நகர் உள்ளது. இந்த பகுதியில் பாதாள சாக்கடையில் விழுந்த நாய்க்குட்டி ஒன்று 2 நாட்களாக உயிருக்கு போராடி வந்தது.
தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இணைந்து நாய்க்குட்டியை உயிருடன் மீட்ட சம்பவம் அனைவர் மத்தியிலும் பாராட்டு பெற்று வருகிறது. தருமபுரி ஆயுதப்படை மைதானத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த காவலர் உடல் தகுதி தேர்வர்களுக்கு உடல் தகுதி மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது. அப்போது கம்பைநல்லூர் அடுத்த சின்ன முருக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வந்துள்ளார். அவரின் சான்றிதழை ஆய்வு செய்ததில் அது போலியானது என தெரிய வந்தது. இதையடுத்து சசிகுமாரை போலீசார் கைது செய்தனர். ராமர் பயில்வான் சார்பாக மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள புதியுக வாலிப திரேக பயிற்சி சாலையில் போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். இரண்டு சுற்றுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த லவான்ஸ் சர்மா முதல் பரிசாக 100,000 ரூபாயையும் இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயை மாணிக்கம் என்பவரும் பெற்றனர். இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மதனத்தூர் கிராமத்தில் சேகர் என்பவருக்கு சொந்தமான மாடு மேய்ச்சலுக்கு விடப்பட்டு இருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக சுமார் 20 அடி ஆழமுள்ள செப்டிக் டேங்கில் மாடு விழுந்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக ஜெயங்கொண்டம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த ஜெயங்கொண்டம் தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாட்டை பத்திரமாக மீட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலை அருகே சேதுபதி நகர் பகுதியில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட புளியம்பட்டியைச் சேர்ந்த பாபா முருகேசன் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் சுண்டக்குடியில் உள்ள மருதையாற்று அருகே வனத்துறையினருக்கு சொந்தமான இடத்தில் 6 பதி மரங்கள் மற்றும் பனை மரங்கள் உள்ளது. இங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் மரங்கள் எரிந்த நிலையில் அங்குள்ள காந்தி நகர் பகுதி இளைஞர்கள் ஒன்று கூடி உடனடியாக தீயை அணைத்தனர். இதனால் பெருமளவிலான மற்ற மரங்கள் காப்பாற்றப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஜோசப் என்பவரது வீட்டின் பின்பக்க ஜன்னல் கம்பியை உடைத்து 25 சவரன் நகைகளை கொள்ளையர்கள் எடுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக நேசமணி பகுதி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அருகே சாலையில் சென்ற மொபட் மீது வேன் மோதிய விபத்தில் கவுண்டன்புதூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மனைவி மனோன்மணி உயிரிழந்தார். இதில் கணேசன் மற்றும் அவரது 1.5 வயது குழந்தையும் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து கோபிசெட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய வேன் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதி மல்லியம்மன் துர்க்கம் மலை கிராமத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது கிட்டான் என்கிற கிருஷ்ணசாமி முறையான அனுமதியின்றி பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணலூர் பகுதியில் மணிமுத்தாற்றில் அதே பகுதியைச் சேர்ந்த வீரமுத்து மணிகண்டன் ஆகியோர் மாட்டு வண்டிகள் மூலம் மணிமுத்தாற்றின் மணலை எடுத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்வது போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் நகரில் உள்ள அனைத்து கழிவுநீரும் நகருக்கு அருகே உள்ள நத்தப்பேட்டை ஏரியில் கலக்கிறது. இதனால் ஏரியில் அடிக்கடி மீன்கள் செத்து மிதப்பதுடன் துர்நாற்றம் வீசுவதும் தொடர்கதையாகியுள்ளது. எனவே கழிவுநீர் ஏரியில் கலக்காமல் தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் திமுக அரசு தேர்தலின்போது உறுதியளித்தபடி பல அறிவிப்புகளை செயல்படுத்தவில்லை என்று அதிமுகவினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவினர் பூவிருந்தவல்லி டிரங்க் சாலையில் திமுகவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் திமுக அரசை கண்டித்து குட்டி கர்ணம் அடித்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் உள்ள கூத்தரப்பாக்கம் கிராமத்தில் மின்மாற்றியில் பழுது ஏற்பட்டதால் சில நாட்களாக நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படவில்லை. இதன் காரணமாக கிராமம் அருகே உள்ள குளத்திலிருந்து நீரை எடுத்து கிராம மக்கள் தற்சமயம் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே உடனடியாக மின்சார வாரிய ஊழியர்கள் மின்மாற்றியை பழுது நீக்கித்தர இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.